மாளிகையின் அலங்கார திருவுருவே ஆடி வரும் பொன் விளக்கே அழித்தெழுதா சித்திரமே நான் மொழி பேச நினைத்தாலும் கவி பாட துடித்தாலும் கண் உறங்கினாலும் கனவு கண்டாலும் கட்டழகி அத்தனையிலும் உன் நினைவுதான் பேசா ஓவியமே பேசு கண்ணே பேசு பேச்செதுக்குன்றியா அதுவும் சரிதான் ஏண்டி நான் பேசின வசனம் எப்படி இருக்குது என்ன தம்பி இங்க உட்கார்ந்திருக்க சும்மா காத்தாடா காத்தாட உட்கார்ந்திருக்கியா காத்து கருப்பு வர நேரம் பாத்து என்ன பையனா இருக்க காத்து கருப்பா ஐயோ பயமா இருக்க பல்வாய் விட்டு போயிட்டியே பாட்டு பாடிடுவாமா அதுக்கு மேல என்ன நடந்துன்னு சொல்லு இல்ல உன கொன்னு போடுங்க ஏண்டா செட்டப்பா கேக்குது செட்டப்பு செட்டப்பு ஒரு வயசு வேணா செட்டப்போட வந்திருக்கேன் பாரு இந்த கைத்தறிக்கு நேரங்காலமே தெரியாது அடி வாங்க போறான் போ இங்க அப்பா கோவிந்தசாமி குரல் மாதிரி இருக்கு நான் தான் வர சொன்னேன் என்னையா உன் மகன் கத்துறான் வெளியே வருவான் நீ ஏன் கேளு இதான் சரஸ்வதி சபதம் உன்னை வந்து பேசிக்கிறேன் இரு அப்படி கத்துறீங்க இப்ப என்ன வச்சிருக்கீங்க என்னது செகண்ட் ஷோ பார்த்துட்டு வரீங்களா அப்புறம் எங்க வந்து நிக்கிறீங்க மிட்நைட் ஷோவா அருவு கட்ட முண்டகளா இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி இல்லடா சே வீட்டுக்கு போங்க வந்துட்டானுங்க மத்தவனுங்க என்ன செய்யறவனுங்களோ அந்த வேலையை தான் இவனுங்களால பார்க்க முடியும் நீங்க போய் ஏதாவது பிராக்டிக்கலா செய்யுங்கடா கல்யாணம் ஆனவ கல்யாணம் ஆகாதவ இங்க பரவாயில்ல நாலு குழந்தையோட வந்து நிக்குது ஏமா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கம்மா இப்ப நிறுத்திக்கியா அம்மாடியா எம்எல்ஏ கசாப்பு கடைக்காரனுக்கு அந்த மாதிரி பண்ணிட்ட இது யாருக்கு கோழி கடைக்காரனுக்கா உழைச்சிக்கோ எம்எல்ஏ நான் சொல்லல உன் மகனுக்கு அந்த கைத்தறியும் சேர்ந்தா ஊரை கெடுத்துருவானுங்க இனிமே ராத்திரியில ஊரை கூட்டுற வேலையை வச்சுக்காத நாங்க என்னமா தப்பு பண்ண மாதிரி உன் மகன் பேசிட்டு போறான் நானும் அதான் யோசிக்கிறேன் எப்படியோ நாம ரெண்டு பேரும் செட்டப் ஆயிட்டோம் வந்துரு நான் என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன உங்க வேலை என்னன்னு சொல்லுங்க முதல்ல அதை முடிச்சிட்டு அப்புறம் என் சொந்த வேலையை பாக்குறேன் பாப்பாடா பாப்ப ஒரு பொண்ணோட மூணு மாசம் பழகிட்டு இல்ல எல்லாத்தையும் பாப்பேன் ஜித்து இந்த இடக்குத்து வேலையில என்கிட்ட வேணாம் ஏதாவது சொல்லணும்னா நேராவே சொல்லு சொல்றேன் கேட்டுதா சொந்த வேலைங்கிற பேரால நீ செய்ய போறது ஒரு கொலை அப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் தெரியும் அஞ்சனாவோட அப்பாவும் உங்களுக்கு தெரியும் தெரியும் அவர் கொலையானது அந்த கொலகாரன அவ பழிவாங்க நினைக்கிறது ஓ மேல அவ வச்சிருக்கிற ஆசையில இருந்து எல்லாமே தெரியும் என்கிட்ட ஏன் சொல்லல ஒரு அழகான வயசு பொண்ணு கண்ணீரோட சொன்னா கிக் இருக்கும்ல நாங்க சொன்னா என்ன ஏதுன்னு கேள்வி கேப்ப இப்ப சொந்த வேலை இருக்குன்னு கிளம்பிட்டில அதுக்கு தான் ஆமா கிளம்பிட்ட இப்ப என்ன செய்யணுங்கிற கொஞ்சம் யோசிக்க சொல்றேன் எத கொல்லம்பற்றையில சம்மட்டி அடிச்சுக்கிட்டு இருந்த உன்னை கூட்டியாந்து வசதி பண்ணி கொடுத்து ஒரு பொண்ணோட பழக விட்டா அவ பேச்ச கேட்டு எவனையாவது தீர்த்து கட்டிட்டு அவளோட நீங்க டூயட் பாட போயிடுவீங்க அப்ப நாங்கெல்லாம் இழிச்ச வாயனுங்க இல்ல எங்களுக்கு என்ன லாபம்னு கேக்குறாரு லாபமா புரியல ஊர குடிசையில இருந்தவ குபேரனாக போற ஆயிட்டு போ ஆனா எங்களுக்கு பங்கு வேணும் பங்கு ஆமா அஞ்சனாவோட சொத்துல பாதி பங்கு வேணும் அவகிட்ட போய் கேளு நீதானடா கல்யாணம் பண்ணிக்க போற கொடுக்கலன்னு உங்க உதவியும் கிடைக்காது நீ ஜெயிக்கவும் முடியாது ஜெயிச்சா பங்கு கேக்குற தோத்தவன் கதி செத்து போயிடுவ சரி ஒத்த
சக்திவேல் நீ ரொம்ப தேறிட்ட ஆனா நீ சந்திக்க போற ஆளு ரொம்ப கொடூரமானவன் உன்னவடவா பாக்கத்தான போற பிரபு நான் சொன்ன இடத்துக்கு இவனை கூட்டிட்டு போய் விட்டுட்டு நீ வந்துரு சக்திவேல் நான் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன் बड़ी मूडलामा कन्नत्ती कनी तेड़लामा कन्नत्ती मधु काणलामा नेंजत्तिल इडम पोडलामा परंपरा Thank you.
Thank you.